சென்டாக் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரெஸ் ரிலீஸும் நிறைய பேர் பார்த்துருப்போம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ 29 வரைக்கும் நம்மளுக்கு நான் ப்ரொஃபஷனல், ப்ரொஃபஷனலில் நான் நீட் கோர்ஸு, இதில் காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ் இந்த கோர்ஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு 29/7/2022 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் சீக்கிரமாக ஆன்லைன் அப்ளிகேஷன் போட்டு சப்மிட் பண்ணிடுங்க. பிகாஸ் நம்மளுக்கு எந்த மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். சீக்கிரமாக டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணிவிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் தெளிவாக அனலைஸ் பண்ணி போட்டு சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா டென்ஷன் இருக்காது. லாஸ்ட் டேட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லேட்டாக போட்டிங்கன்னா அப்போ கிளாஷ் ஆகும், லாகின் பண்ண முடியாது, வெப்சைட் எரர் ஆகும், இந்த மாதிரியான பிரச்சனையெல்லாம் வரும். யூஜி நானிட்டுன்னு பார்க்கும்போது பிடெக்கு, பிஎஸ்சி அக்ரி ஹானர்ஸு, அதுக்கப்புறம் ஹார்டி, தென் பிபிஎஸ்சி அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அதுக்கப்புறம் பிஎஸ்சி நர்சிங், எம்எல்டி, எம்ஆர்ஐ, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுக்கு பிபிடி, பி ஃபார்மு, பிஏஎல்எல்பி எல்லாமே இருக்குது. பிஏ, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ, பிசிஏ இந்த மாதிரியான எல்லா கோர்ஸுக்குமே நம்மளுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பனில் தான் இருக்குது. இதை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு மெரிட் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெரிட் லிஸ்ட்டில் இருந்து அலாட்மெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும், ரெஜிஸ்டர் பண்ணணும், ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ உங்களோட நேமு, அதுக்கப்புறம் ஃபாதர்ஸ் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், இது ரெண்டும் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும், உங்களோட ஓன் மொபைல் நம்பர், ஓன் இமெயில் ஐடி கொடுங்க. ஃபாதர், சிஸ்டர், இல்லை அப்படின்னா ரிலேட்டிவ்ஸோடது யாராவது ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது தெரியாது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட் எல்லாமே உங்களோட மெயில் ஐடிக்கும் உங்களோட மொபைல் நம்பருக்கும் தான் வரும். பாஸ்வேர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு நோட்டில், நீங்கள் எப்பவும் முன்னாடியே வச்சுருக்கிற நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மொபைல் ஐடி, இமெயில் ஐடி ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, நம்பரும் ஐடியும். ஸோ அது ரெண்டை மட்டும் பார்த்துக்கோங்க, உங்களோட ஓன் நம்பர் அண்ட் ஐடி ரெண்டையும் பார்த்துக்கோங்க. அடுத்து ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஓடிபி வரும். அண்ட் தென் ஆல்சோ நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணிக்கலாம், லாகின் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் ஹியருக்கு கீழே லாகின் இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டையும் போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிவிட்டு உங்களோட ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். ஒருவேளை நீங்கள் பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னாலுமே உங்களோட மெயில் ஐடி போட்டு ஓடிபி சென்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், பாஸ்வேர்டை ரீ என்டர் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மறுபடியும் எடுத்துக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் நீங்கள் லாகின் பண்ணும்போது எடுத்துக்கலாம். பட் லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் உங்களால் எந்த ஒரு கரெக்ஷனும் பண்ண முடியாது. லாஸ்ட் டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எந்த எடிட்டும் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்லி எந்த கரெக்ஷனும் இல்லாமல் அனலைஸ் பண்ணி என்ன பண்ணணும், என்டர் பண்ணணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போது இன்ஃபர்மேஷன் ப்ரௌசர் கேட்டிருந்தீங்க, ஃபஸ்ட்டே பார்த்துக்கோங்க இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் என்னென்ன ஆர்ட்ஸ், விஷுவல் ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எந்தெந்த காலேஜஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு, புதுச்சேரி தான், ஸோ ஹெல்ப்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான மெயில் ஐடியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். வேறு மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக வராது, அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து அப்ளிகேஷன் ஃபீ, அப்ளிகேஷன் ஃபீ அப்படின்னு பார்க்கும்போது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். என்ன அப்படின்னா யூஜி நான் நீட் ப்ரொஃபஷனல் ரெசிடென்ஸு, அதுக்கப்புறம் புதுச்சேரி ரெசிடென்ஸ், அதர் ரெசிடென்ஸ் ரெண்டு பேர்த்துக்குமே எஸ்சி எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்ஸுக்கு வந்துட்டு 500, அதர்ஸ்க்கு 1000 இருக்கும். அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்னு பார்க்கும்போது 150, 300 அப்படின்னு இருக்கும். யூஜி நான் நீட் கோர்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ஆர்ஐ, இந்த இண்டஸ்ட்ரியல் இவங்களுக்கு எல்லாம் 5000 கட்ட வேண்டியதாக இருக்கும். இதுதான் அப்ளிகேஷன் ஃபீ. மற்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இன்ஃபர்மேஷன் ப்ரௌசரில் இருக்கும். இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன்லைன் அப்ளிகேஷன் போடுங்க. எந்த டவுட் இருந்தாலும் மெயில் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட், ஆல் ஆஃப் யூ ஷேர் யுவர் நாலேஜ் ஆஸ் மச் ஆஸ் யூ கேன்.